நெத்திலி மீன் கிளீன் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே என்ன ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்கிறேன். அவியலுக்கு வந்து இது வந்து எங்கள் ஊர் ஸ்பெஷல் அவியல். ஸோ அதுக்கு வந்து மாங்காய், இது லைட்டாக புளிப்பான மாங்கானா நல்லாயிருக்கும். தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் முருங்கைக்காவை இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 4-5 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன். அப்புறம் இப்போ அரைக்க வேண்டியது என்னலான்னு காணிக்கிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஸோ ஒரு 8 சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 6 பல் பூண்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு தேங்காய், ஒரு 1.5 கப்பு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அவியலுக்கு இப்போ அரைக்க போகிறோம். ஓகே, ஸோ நான் எப்போவுமே தேங்காவை துருவி ஃப்ரீசரில் வச்சுருவேன். ஓகே, சரி, தேங்காய் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த தேங்காய் கூட சில்லி பவுடர், உங்கள் காரத்துக்கு தக்கன, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி பொடி, நிறைய போடக்கூடாது கொஞ்சம், அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, அவ்வளோதான். ஸோ இப்போ இவ்வளோத்தையும் அவியலுக்கு அரைக்கிற மாதிரி ஸ்மூத்தாக அரைக்கக்கூடாது, ரொம்ப குறக்குறப்பாகவும் அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கரகரகரன்னு அரைச்சிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து அரைக்கக்கூடியது எல்லாத்தையும் கரகரப்பாக அரைச்சாச்சு. ஓகே, ஸோ இந்த ஃபிஷ் கறி, ஃபிஷ் அவியல் வந்து நார்மலாக நீங்கள் பண்ணுற ஃபிஷ் கறி மாதிரி கிடையாது. அடுப்புலலாம் வச்சு நம்ம கிண்டிட்டுலாம் இருக்க முடியாது, ரொம்ப வதக்கி அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கூட்டிட்டுனா நீங்கள் எந்த சட்டியில் பண்ண போகிறீங்களோ அந்த சட்டியில் எல்லாத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம இதை அடுப்பில் தூக்கி வைக்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்கிற அரைப்பை ஒரு மண் சட்டியில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான புளி, நீங்கள் வந்து புளி வந்து கரைச்சி போடலாம், என்கிட்ட பேஸ்ட் இருக்குது. இதில் வந்து அந்த மாங்காய் வந்து புளிப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. மாங்காய் வந்து எனக்கு அது வந்து கொஞ்சம் புளிப்பு கூட, அதனால் நான் அதுக்கு தக்கன புளி பேஸ்ட்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நெத்திலி மீன் ஆட் பண்ணிடுங்க. ஸோ நெத்திலி மீனை வந்து நான் தலையை எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தக்கன உப்பு. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற பச்சை மிளகா, கீறி வச்சுருக்கோம்ல அந்த பச்சை மிளகா, ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காய், மாங்காய். ஓகே, இப்போ வந்து கையை வச்சு மெல்ல மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லாத்தையும். ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் கலந்தாச்சு. இப்போ வந்து இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி, ஒரு 1/4 கப்பு போல் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், அதை வந்து மேலே ஊற்றிடுங்க. இப்போ வந்து நம்ம இதை வந்து அடுப்பில் எடுத்து வைக்க போகிறோம். ஸோ இது வந்து கொதிக்க ஆரம்பித்தோன்னா நீங்கள் வந்து கிண்டியெல்லாம் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி பாத்திரத்தை வந்து 2 துணியை வச்சு பிடிச்சி இப்படி ஸ்வர்ல் பண்ணி தான் விட போகிறோம். ஓகே, ஸோ கிண்டி கொடுக்கும்போது உடஞ்சிரும். நெத்திலி மீன் வந்து ரொம்ப டெலிகேட்டான மீன், அதனால தான் நம்ம வந்து ராவாக இருக்கும்போதே எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுற போகிறோம். ஓகே, ஸோ கலந்துட்டு நல்லா அமுக்கியாச்சு. கருவேப்பிலை மட்டும் போடணும், அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் கூட்டியாச்சா, இனி வந்து கொஞ்சம் கருவேப்பிலையை நல்லா கையில் கசக்கி மேலே அப்படி தூவிடுங்க. இப்போ வந்து நம்ம ஒரு லிட்டை வச்சு மூடி போட்டுட்டு இதை அடுப்பில் தூக்கி வச்சிட போகிறேன். ஓகே, ஸோ அடுப்பில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படி நல்லா குக் ஆகட்டும். அப்புறம் கடைசி என்ன பண்ணணும் அப்படின்னு காணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், நான் அடுப்பில் வச்சாச்சு, அது கொதிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து மீடியம் டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5-10 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கடையில் மாங்காய் முருங்கைக்காய் எல்லாமே வெந்துடும். ஓகே, ஸோ இந்த நெத்திலி அவியலில் வந்து உங்களுக்கு வந்து முருங்கைக்காய் வேகிறதுக்கு தான் வந்து டைம். இப்போ முருங்கைக்காய் வெந்துச்சுன்னு தெரிஞ்சவுடனே நம்ம ஃபைனலாக தேங்காய் தாராளமாக ஊற்றிக்கோங்க, ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன். ஓகே, ஊற்றிட்டு ஒரு துணியை பிடிச்சி மாதிரி ஸ்வர்ல் பண்ணி விடுங்க. ஏன்னா வந்து கிண்டக்கூடாது, கிண்டுனா வந்து இதாயிரும். ஸோ இப்போ நான் வந்து முருங்கைக்காய் வந்து வெந்துடுச்சு எனக்கு. ஸோ இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன், தேங்காய் எண்ணெய் ஊற்றி